முதல் கேள்வியில் மாஸ் காட்டிய நாமக்கல் திமுக எம்பி ராஜேஷ்குமார் கூடங்குளம் கல்பாக்கத்திலிருந்து தமிழக ஒதுக்கீடாக வழங்கப்படும் மின்சார அளவு எவ்வளவு அப்படின்னு குறித்து ஒன்றிய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பதிலளித்தார் நாமக்கல் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரும் திமுக மாநிலங்களவை உறுப்பினருமான ராஜேஷ்குமார் நேற்று நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பி பேசினாரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கூடங்குளத்தில் ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்ணூத்தி கோடி மதிப்பில் மூன்றாவது மற்றும் நான்காவது அணு உலை பணிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்குள் முடிவடைந்து விடும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று ஆண்டில் ரூபாய் ஆறாயிரத்தி ஏழ்நூறு கோடி நிதி மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இதே போல ரூபாய் அஞ்சாயிரத்தி ஏழு கோடி மதிப்பில் கல்பாக்கத்தில் அமைக்கப்பட்டு ஐநூறு மெகாவாட் மின் உற்பத்தி நிலையம் அடுத்த ஆண்டுக்குள் முடிக்கப்படும்னு அறிவிக்கப்பட்டுச்சு ஆனால் அந்த திட்டத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று நிதியாண்டில் ரூபாய் எழுபது கோடி மட்டுமே நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த தொகை மிகவும் குறைவானது தமிழ்நாட்டில் நடக்கும் மிக முக்கிய பணிகளுக்கு இவ்வளவு குறைவாக நிதி ஒதுக்க என்ன காரணம் இந்த திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கும் எண்ணம் அரசுக்கு இருக்குதா மேலும் இந்த திட்டங்கள் குறிப்பிடப்பட்ட காலத்தில் முடிக்கப்படுமா என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் இது தவிர கூடங்குளம் கல்பாக்கத்திலிருந்து கடந்த மூன்று ஆண்டுகளில் உற்பத்தி செய்யப்பட்ட மின்சாரம் எவ்வளவு இந்த இரண்டு திட்டங்களில் இருந்தும் தமிழ்நாட்டிற்கு கடந்த மூன்று ஆண்டுகள்ல வழங்கப்பட்ட மின்சாரம் எவ்வளவு கூடுதல் மின்சாரம் கேட்டு தமிழ்நாடு கோரிக்கை வச்சிருக்கா அது பற்றி ஒன்றிய அரசு முடிவெடுத்திருக்கா மேலும் நில உரிமையாளர்களுக்கு எவ்வளவு இழப்பீடு தொகை வழங்கப்பட்டிருக்கு கூடங்குளம் திட்டத்திற்கு நிலம் வழங்கியவர்களுக்கு வேலை வழங்கப்பட்டுள்ளதா அவர்களுக்கு நில மதிப்பீட்டு நிதி வழங்குவது நிலுவையில இருக்கா இவ்வாறு அவர் கேள்வி எழுப்பினாரு அவரது கேள்விக்கு ஒன்றிய இணையமைச்சர் ஜிஜேந்திர சிங் அளிச்ச பதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் இருக்க முதல் உலையில ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை பதினெட்டு புள்ளி இருநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி மில்லியன் யூனிட் மின்சாரமும் ரெண்டாவது உலையில பன்னெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு மில்லியன் யூனிட் மின்சாரமும் கல்பாக்கத்துல நாலாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு புள்ளி முப்பத்தி ஒன்பது மில்லியன் யூனிட் மின்சாரமும் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு இதுல தமிழ்நாட்டிற்கு முதல் உலையிலிருந்து பத்தாயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூணு புள்ளி நாற்பத்தி மூணு மில்லியன் யூனிட் மின்சாரமும் இரண்டாவது உலையிலிருந்து ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு புள்ளி முப்பத்தி அஞ்சு மில்லியன் யூனிட் மின்சாரமோ கல்பாக்கத்திலிருந்து மூவாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு புள்ளி இருபத்தி ஏழு மில்லியன் யூனிட் மின்சாரமோ வழங்கப்பட்டிருக்கு முதல் உலை அமைக்க நீண்ட காலம் ஆனது ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் அந்த உலை செயல்பாட்டிற்கு வந்துச்சு ஆனா பிரதமர் மோடியின் அறிவுறுத்தலின்படி ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாம் அணு உலை செயல்பாட்டிற்கு வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல மூணாம் அணு உலை பணிகள் தொடங்கப்பட்டுச்சு அடுத்த ஆறு மாசத்துல நான்காம் உலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுச்சு இந்த நிதியாண்டிற்குள்ள ஐந்து மற்றும் ஆறாவது அணு உலை அமைக்கும் பணி அங்கு தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கூடங்குளம் அணு உலைக்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு இழப்பீடு வழங்கும் பணியை என்பிசிஎல் பார்த்து வருகிறது கொரோனா காலத்தில் அங்கு பணியாற்றிய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மட்டுமல்லாமல் அந்த பகுதி மக்களுக்கும் கூடங்குளம் அணு உலை நிர்வாகம் சார்பில் உதவிகள் வழங்கப்பட்டன கோடி நிதி இதன் மூலம் கொரோனாவால் இறந்தவர்களுக்கும் நிதி உதவி வழங்கப்பட்டுச்சு மேலும் அங்கு பணியாற்றும் ஊழியர்கள் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை சிறப்பு ரயில் மூலம் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை வருது அப்படின்னு அவர் கூறினார்